சாவலத் மகேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம், நான் மகிழன். இன்றைக்கு வந்து நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் கங்காரு தீவில் நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து ஃப்ளிண்டர்ஸ் சேஸ் நேஷ்னல் பார்க்னு சொல்லப்படுற இடம். அந்த ஃப்ளிண்டர்ஸ் சேஸ் நேஷ்னல் பார்க்கில் வந்து ஒரு வந்து வெளிச்சக்கூடு வந்து இருக்குது, ஒரு லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் போட்டிருக்காங்க கேப்டு கௌடிக்குன்னு சொல்லப்படுற லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸை தான் இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்ன இடம்னா, ரிமார்க்கபிள் ரோக்ஸ்ன்னு சொல்லப்படுற 500 மில்லியன் வருடங்களுக்கு முன்புக்கு தோன்றின கருங்கல் பாறைகள். அந்த கருங்கல் பாறைகள் வந்து பல கோடி பெருமதி மிக்க கருங்கல் பாறைகள். அந்த பாறைகளையும் இந்த லைட் ஹவுஸையும் தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து அந்த கேப்டு கௌடிக் லைட் ஹவுஸு பக்கத்தில் நிற்கிறோம். 650 மீட்டர் வந்து நடந்து போகணும். இதால் நாங்கள் வந்து கார்லேயே போகலாம். இதால் நாம் வந்து இந்த போட்டோட வீடியோ எடுக்கணுமன்றதுக்காக வந்து இதில் வந்து வந்துட்டு வீடியோ எடுத்தினா, நாங்கள் இப்போ வந்து நடந்து அந்த லைட் ஹவுஸ் பக்கம் போவோம். அந்த லைட் ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட் ஹவுஸ் வந்து இங்கே இருக்குது. இதான அந்த லைட் ஹவுஸ். தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல என்ன வெளிச்ச வீடுன்றா சொல்லுவாங்க, வெளிச்ச வீடு. பாருங்க, இப்போ வந்து நாங்க வந்து இந்த வெளிச்ச வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம். இந்த இடத்துலையே பாருங்க, ஒரு வித்தியாசமான புதர் வகை வந்து வளர்ந்துருக்குது. அதுவும் வந்து இந்த இடத்துக்கு வந்து அழகை சேர்க்குது. பாருங்க, நிறைய பேர் வந்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு இந்த வெளிச்ச வீட்டை. இந்த வெளிச்ச வீட்டுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு இதுக்காக தான் போகணும். நாங்கள் போய் பார்ப்போம். பாருங்க, நிலத்தை பாருங்க, ஒரு வெள்ளை கலர் மண் இருக்குது. நிலம் வந்து வித்தியாசமான கலரில் இருக்குது. அதோட இங்கால பார்த்தீங்கன்னா, இங்கால வந்து இந்த ரெண்டு பக்கம் வந்து அந்த புதர் வகை இருக்குது. இதில் வந்து அப்படியே வந்து அந்த லைட் ஹவுஸ் வந்து இருக்குது. இதில் வந்து இந்த இடத்தை பற்றிய தகவல்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. பாருங்கள், இதில் வந்து அட்மிரல் சாட்சியை பற்றி போட்டிருக்காங்க. அட்மிரல் சாட்சியை பற்றி ஒரு பிரிம்பான வீடியோ வந்து நாங்கள் செஞ்சினாங்க. அந்த வீடியோ வந்து நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. எங்களோட சேனலில் இருக்குது, நான் அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நாங்கள் இப்போ வந்து இந்த வெளிச்ச வீட்டை போய் பார்ப்போம். பாருங்கள், இதான இந்த வெளிச்ச வீடு. இப்படி வழியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கடலுக்கு பக்கத்தில் வந்து இந்த வெளிச்ச வீடை வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னுக்கு வந்து கட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து இது வந்து பாவனையில் இல்லை. இதில் பாருங்க, இந்த வெளிச்ச வீட்டுன தகவல்கள் வந்து போட்டிருக்காங்க. இந்த வெளிச்ச வீடு வந்து எப்படி பெயர் பெற்றன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிச்ச வீடு வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நெவல் ஆஃபீஸர் சார்லஸ் லூயிஸ் டூ கௌடிக் அவற்ற பெயரில் தான் இந்த வெளிச்ச வீடுக்கு வந்து பெயர் வச்சவங்களாம். அதோடு வந்து இது வந்து 1907 வந்து கட்டப்பட தொடங்கி 1909 வந்து கட்டி முடிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து கப்பல்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து திசை காட்டுறதுக்காக வந்து இந்த வெளிச்ச வீடு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த வெளிச்ச வீட்டை பார்த்தீங்களா, நல்ல வடிவான கற்களால் கட்டியிருக்கிறாங்க. அதோடு வந்து இந்த ஜன்னல்களுக்கும் கதவுக்கும் வந்து நல்ல வடிவான வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த வெளிச்ச வீட்டை வந்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம்னா, நாங்கள் வந்து அடுத்ததாக வந்து போக போகிற இடம் வந்து ரிமார்க்கபிள் ரோக்ஸ்ன்னு சொல்லப்படுற கருங்கற்கள் இருக்கிற இடம். அந்த கருங்கற்கள் எல்லாம் 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னு உருவானது. அது எப்படி உருவானது, இப்போ வந்து அதுகள் வந்து எப்படி இருக்குதுன்றதை தான் பார்க்க போகிறோம். வாங்க போவோம்.
இப்போ நாங்கள் வந்து இந்த ரிமார்க்கபிள்ஸ் ரொக்கன்னு சொல்லப்படுற பாறைகள் இருக்கிற இடங்களுக்கு வந்துட்டோம். வந்து காரை பார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து நாங்கள் போகிறோம். வேறுங்க இதில் போட்டிருக்காங்க ரிமார்க்கபிள் ரொக்ஸ் அண்டு நேராக போகணும். நாங்கள் நேராக போவோம். இதாவது கங்காரு தீவு முழுக்க பார்த்தீங்கன்னா இப்படியான புதர்கள் தான் அதிகமாக இருக்குது. இந்த புதர்களுக்கு நடுவால் வந்து இவங்க வந்து நாங்கள் நடந்து போகிறதுக்கு வந்து நல்ல வடிவான பாதை போட்டிருக்காங்க. பாருங்க இந்த சல்லி கற்கள் எல்லாம் போட்டு நாங்கள் நடந்து போகிறதுக்காக நல்ல வடிவான பாதை போட்டிருக்காங்க. இதால் வந்து இங்கே நாங்கள் நடந்து போனோம்டா நாங்கள் வந்து இந்த ரிமார்க்கபிள்ஸ் ரொக்கன்னு சொல்லப்படுற பாறைகளை போய் பார்க்கலாம். பாருங்க நாங்கள் போகிற பாறைகள் வந்து அங்கே இருக்குது. நாங்கள் வந்து இதால் வந்து நடந்து போவோம். பாருங்க இந்த இடங்கள் எல்லாம் அவ்வளோ வடிவாக இருக்குது. இந்த இடங்களை வந்து வடிவாக வச்சுக்கிறதுக்கு காரணம் வந்து இவங்க வந்து இவ்வளவு மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடங்களை. இதில் வந்து பாருங்க ரிமார்க்கபிள்ஸ் ரொக் பற்றிய தகவல்கள் வந்து போட்டிருக்காங்க. பாருங்க வெல்கம் டு ரிமார்க்கபிள்ஸ் ரொக்ஸ். ரிமார்க்கபிள் ரொக்ஸுக்கு உங்களை வரவேற்கின்றோம் மக்களே. இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால வந்து கடற்கரை இருக்குது. கடற்கரை கடற்கரையோடு சேர்ந்து மலைத்தொடர் இப்படி அதுக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் இப்போ வந்து நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்படியே நேர தெரிகிறதான் வந்து ரிமார்க்கபிள் ரொக்ஸ்னு சொல்லப்படுற பாறை. பாருங்க இதில் இருக்கிற அந்த முன்னுக்கு இருக்கிற மரங்களை பாருங்க கருகி போயிருக்கு. இதுகள் எல்லாம் வந்து புஷ் ஃபயரில் எரிஞ்ச மரங்கள். இதில் பார்த்தீங்களா நான் சொன்னேன் தானே இந்த ஏரியா வந்து புஷ் ஃபயரில் எரிஞ்சாண்டு. இதில் வந்து இந்த தகவல் போட்டிருக்காங்க பாருங்க ரீஜெனரேஷன் ஏரியாண்டு. திஸ் ஏரியா வாஸ் பர்ன்ட் பை வைல்ட் ஃபயர் இன் ஜனவரி 2020. ப்ளீஸ் லெட் த பிளான்ட்ஸ் க்ரோ பை ஸ்டேயிங் ஆன் அலோகேட்டட் ட்ரெயில்ஸ். இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த ஒதுக்கிய பாதையெல்லாம் நாங்கள் வந்து நடந்து போகணும். இல்லைண்டா வந்து நாங்கள் வந்து அந்த பாதைகளை விட்டுட்டு தாவரங்களுக்குள்ளால் நடந்து போனோம்னா அந்த தாவரங்கள் வந்து வளர்கிறதுக்கு வந்து தடை வந்துடும். அதுக்காகவே வந்து நாங்கள் வந்து இவங்க ஒதுக்கின பாதையில காலையை வந்து எங்களை நடந்து போக சொல்கிறாங்க. இதில் வந்து பாருங்க எக்ஸ்போசிங் த கிரானைட் டோம்ண்டு தகவல் போட்டிருக்காங்க. இந்த பாறைகள் எல்லாம் வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு உருவாகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதுகளோட உருவங்களில் வந்து வித்தியாசமான வடிவமைப்புகள் வந்து இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்குது. இப்போ வந்து இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பாறைகள் எல்லாம் வந்து இந்த ராக் வெதரிங்னு சொல்லுவாங்க. அதால் வந்து இந்த பாறைகள் வந்து உருவ மாற்றம் பெற்று கொண்டு வருது. அதோடு வந்து இந்த பாறைகளோட பெருமதியும் வந்து அதிகரித்து கொண்டு போகும். இதில் பாருங்கள் இந்த ரிமார்க்கபிள் ரொக்ஸ் வந்து எங்களுக்கு ஆபத்தாயம் இருக்குமா, நாங்கள் வழுக்கி விழுந்துருவோம்,
கடலுக்குள்ள அதை பற்றிய தகவலும் போட்டிருக்காங்க. அதோடு வந்து சில இடங்களுக்கு வந்து எங்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அதே நண்டா அந்த இடங்களில் வந்து எங்களுக்கு ஆபத்து இருக்கிறதால வந்து எங்களை வந்து அந்த இடங்களில் வந்து அனுமதிக்க மாட்டாங்க. பாருங்க, இதுகள் தான் அந்த பாறைகள். இதில் எங்களுக்கு முன்னுக்கு வந்தோடனே பாருங்க, ஒரு பெரிய பாறை ஒன்று இருக்குது பாருங்க. நாங்கள் இதால் வந்து ஏறி போகணும். பார்த்தோம்டா எங்களுக்கு வந்து தெரியுது இது கிரானைட் பாறைண்டு எங்களுக்கு தெரியுது. இதில் பாருங்க, இந்த கிரானைட் பாறை வந்து கருங்கல் வந்து என்ன மாதிரி வந்து கருப்பாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாறைகள் வந்து கருப்பாக தான் இருக்குது. இந்த பாறைகளுக்கு மேலே வந்து மழை பெய்யக்க வந்து இந்த பாறைகள்லேருந்து மழை பெஞ்சு வந்து அந்த மழை தண்ணி வந்து வடிஞ்சோடி ஓடி இங்கே பாருங்க, இந்த பாறைகளில் வந்து கருப்பு கலரில் வந்து வாய்க்கால் மாதிரி இருக்குது பாருங்க. அந்த பாறைகளுக்காக தாங்க வந்து மழை தண்ணி வந்து வடிஞ்சோடுது பாருங்க. இங்கால வந்து நோ ஆக்சஸ்ன்னு போட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் வந்து அதுகளை தாண்டி போயலாது. அதுகளை தாண்டி நான் வந்து அங்கால ஆபத்தான இடம் இருக்குன்றதால அங்கால ஒருத்தரையும் போகணாமன்னு போட்டிருக்காங்க. இங்கால இருக்கிற பாறைகளில் பார்த்தீங்கன்னா, இங்கால இருக்கிற பாறைகளில் வந்து செம்மஞ்சள் கலர் வந்து அதிகமாக இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாறைகளெல்லாம் வந்து இப்போவும் வந்து வெதரையும் கூட்பட்டு கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த செம்மஞ்சள் கலர் போக விட்டு வந்து அந்த கருங்கல் கலர் வந்து தெரியும். அங்கால இருக்கிற பாறையை பார்த்தீங்களா, அங்கால இருக்கிற பாறை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் எத்தனையோ விதமான பாறைகள் இருக்குது பாருங்கள். பெரிய பாறைகளும் இருக்குது, சின்ன பாறைகளும் இருக்குது. இங்கால இருக்கிற பாறைகளில் பாருங்கள், சின்ன பாறைகள் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சின்ன பாறைகள். அப்புறம் அங்கால பாருங்கள், அங்கால வந்து ஒரு பாறை இந்த வடியது பார்த்தீங்களா, ரெண்டு கண்ணும் ஒரு மூக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பாறை பாருங்கள். அவ்வளோ பெரிய பாறை என்ன அந்த பாறை. இந்த பாறைகளுக்கு நடுவுலையும் வந்து நாங்கள் வந்து போய் பார்க்கலாம். நாங்கள் வந்து நடுவுக்குள்ள போய் பார்த்தோம்டா. இதில் பாருங்க, இதில் வந்து பெரிய பாறைகள் வந்து நாலு பாறை அஞ்சு பாறைகிட்ட இருக்குது. நாங்கள் வந்து அதுகளுக்கு நடுவால் வந்து இப்படி நடந்து போய் வரலாம். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே வந்து இதுகளுக்குள்ள எல்லாம் வந்து நின்று ஃபோட்டோ எல்லாம் எடுப்பாங்க. பாருங்க இந்த பாறையை பாருங்க, உள்ளுக்கு அவ்வளவு குடவாட்டு போயிருக்கு பாருங்க. இது வந்து பாறைன்ற உள்புறம் பாருங்க, எவ்வளவு வந்து காலநிலை மாற்றத்தால இந்த பாறை வந்து எவ்வளவு வடிவமைப்பு வந்து மாறி இருக்குன்னு பாருங்க. இப்படியே பாத்தீங்கன்னா இங்கால வந்து இந்த பாறைன்ற வழிப்புறம் இந்த எல்லா பாறையின் மேற்பகுதியில வந்து இந்த செம்மஞ்சள் கலர் வந்து இருக்குது. பாருங்க நிறைய பாறைகள் இருக்குது. ஒரு ஒரு பாறையிலையும் மக்கள் வந்து ஏறி ஏறி நின்று ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படியே இது இந்த பாறைகளுக்கு வந்து இங்கால வந்து பாருங்க, அவ்வளோ வடிவான கடல் இருக்குண்டு. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, படையப்பாவில் ரஜினிகாந்த் வந்து ஒரு காணியை வாங்கி போட்டு கிரானைட் மேலையை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த இடத்த வந்து யாராவது பழைய காலத்தில் வந்து வாங்கி போட்டிருந்தாங்கன்னா அந்த ஆளுக்கு வந்து லக் அடிச்சிருக்கும், அவருக்கு வந்து உள்ள கிரானைட்டும் வந்து சொந்தமாக இருந்திருக்கும். ஓகே, அது ஒரு ஜோக் தான். சரி, அதை விடுவோம். நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிப்போம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாண்டா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட இந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.